எங்க போனது தெரியும்.
ரொம்ப ஒரு ரெடியூஸ் பண்ணணும். பள்ளிக்கூடத்திலிருந்து இடையிலிருந்து பிள்ளைகள் நான் செப்படி அவர் 13 ஆண்டு கல்வித்திட்டத்தை சரியாக நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது பை இன்க்ளூடிங் ஆன் எனி அனைவருக்கும் கல்விக்கான வாய்ப்பு கொடுப்பதாக உருவாக்கிக் கொள்ளலாம். அது மட்டுமில்லை, இறைக்குள்ள அட்டண்டன்ஸ் மாணவர்களும் குறைவாக காணப்படுகிறது. இதுவரை நாம் இல்லாமல் செய்து அனைவரையும் கல்வி உருவாகி அந்த பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கொடுப்பதற்காக நாங்கள் எங்களுடைய குழந்தை கல்வி பிராந்தியத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு கட்டாய கல்வி பயிற்சிக்கு உட்பட்ட 5 முதல் 16 வரையான பிள்ளைகளை நாங்கள் தரமான கல்வியை வழங்கி எதற்காக பாடத்தினால் இணை பாடத்தினால் 2 பேலன்ஸ் ஆகும். சில பாடத்தினர்களே கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் அல்லது நேசத்தில் சொல்லலாம். இன்னும் சில பாடத்தினர்கள் கரிக்குலம் ஹையா இருக்கு ஆனா கோகரிக்குலம் லேசா இருக்கு. ஜாதி பேத துப்பா கோசா இவன் கிசிம பேதையா தொரவ குணாத்மக அத்தியாபனையா லபாதின்னோட இவகே மே விஷய மாலாவ விஷய சமகாமி கிரியாகாரகம் ஏதுலாத் ஏவ அந்தர்கதவ குணாத்மக அத்தியாபனையா லபாதின்னோட கேலதன இக்கே தியேன்னே திருக்கிராமன கலாபே துல சியலம சிசோ இதுதான் திருவுடைய மிஷன் ஆபிரிக்கு ஏக தமை ஆபே இந்தியா. சோ இதனை குறிப்பிட்ட காலம் 2023 ஆம் ஆண்டு எனக்கு அறிவி எனக்கு கல்வி அமைச்சருடைய ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் பிளான் அப் டு 2025-23 டெவலப்மெண்ட் 24 முடிஞ்சு 25 வந்து மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷனுடைய காலமாக கொண்டு 2025 முதல் 2030 காலம் பகுதிகளுக்குள்ளே சரியான அமைப்புக்கான இலக்குகள் எந்த அளவில் அடையப்பட்டிருக்கின்றன என்பதை விஷப்படுவது தொடர்பாக கண்காணிப்பு வேலை திட்டம் எடுக்கப்படும். அந்த வேளையிலே நாங்கள் அந்த மதிப்பீடு செய்யப்படுகிற வழியில் எங்களுடைய கல்வி நிலையம் அந்த நிலையான கல்விக்கான இலக்குகளை அடைவதை அடைவதை எந்த அளவுக்கு நாங்கள் திருப்தி செய்திருக்கிறோம் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அதனால் ஒரு 3 ஆண்டுக்கு அல்லது காலத்தை கூட்டிக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் 3 வருட காலமாவது நாங்கள் இந்த இலக்கிலே கருத்தில் கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும் என பார்த்துக்கிறோம். ඒකෙමනේ ලක්කන ඔබට අපේ කලාපය මේ ගුණාත්මක අධ්‍යාපන වලින් සපිරී තියෙන්න ඕනේ. ඒ සඳහා අපි ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ. ඒ කියන්නේ මේ සියලුම දෙනාට ඉස්සර කිව්වා වගේ ආගම් බේද කිසිම දුප්පත් කෝසත් බේදෙකින් තොරව ගුණාත්මක අධ්‍යාපනයක් ලබා දෙන්න ඕනේ. විශේෂ සමගාමී විශේෂ මාලා සක්‍රත්. සොහනාරේ අහුවේ පාඩසාලේක ස්මාර්ට් ඉම්ප්ලිමන්ට් ජෝනන්ටල් ஆஃபீஸ் நாங்கள் ஸ்மார்ட்டாக ஆண்டுவதற்கான முயற்சிகள் முயற்சிகள் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாங்கள் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னர் நாங்கள் பாடசாலைகளை ஸ்மார்ட்டாக மாற்ற வேண்டும். வசதிகள் நிறைந்து என்பது வெறுமனே பௌதிக வசதிகளை மாத்திரம் நான் சொல்லவில்லை. மனித வளம் பௌதிக வளம் அனைத்தும் பொருத்தமானவாறாக நாங்கள் அவற்றை ஆக்கிக் கொண்டு ஸ்மார்ட் பாடசாலையாக ஸ்மார்ட் கல்வி நிலையமாக ஸ்மார்ட் டிஓஸாக எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு எங்களுடைய மிஷனை அடைவதற்கு நாங்கள் பணிபுரிய வேண்டும்.